சித்திரை முதல் தேதி சித்தர் வீரராகவர் ஜீவசமாதி 62வது ஆண்டு மகா குரு பூஜை, சென்னை திருவொற்றூர் கடற்கரை சாலை, ஏப்ரல் மாதம் 14, 2024 அனைவரும் வருக, சித்தர் அருள் பெறுக. மகிழ்ச்சி. நன்றி நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அன்புடன் யோகதண்டம். நன்றி நன்றி நன்றி. அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில், அருள்மிகு பட்டினத்தார் ஜீவசமாதி திருக்கோயில், திருவொற்றியூர், சென்னை. மணி 12 ஆயிடுச்சு. நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை. இப்போ மணி 12:30 சரியாக மூடிட்டாங்க. மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இது வந்து சென்னை கடற்கரை சாலை, எண்ணூர் போகிறது, திருவொற்றியூர் எண்ணூர் போகிறது. ஜீவசமாதி இது பேரிஸ், ராயபுரம், கல்மண்டபம் அந்த வழியாக வர்றது, டோல்கேட் வழியாக கடற்கரை சாலை 4வது நம்பர் பஸ் எண்ணூர்லேருந்து வருது. மாநகர பேருந்து பிராட்வேலேருந்து இங்கே நேராக எண் 4 வரும். இதுதான் பேருந்து நிற்கிற இடம். தேரடி பட்டினத்தார் கோயில் எப்படி கேட்டாலும் இந்த இடத்துல நிற்கும். உண்மையான தேரடி அந்த பக்கம் இருக்குது. பட்டினத்தார் திருக்கோயில் மஸ்தான் இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நேரம் இடது பக்கம், அந்த பக்கம் ரோட்டில் போன வாழை மஸ்தான். பட்டணத்தார் ஜீவசமாதிலேருந்து வர்ற வழி. இது வந்து மாநகராட்சி மயானம். இதுதான் ஜானகிராமன் வீரராகவர் ஜீவசமாதி. நாளைக்கு தான் குரு பூஜை. இன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு காலையில் சிற்றுண்டி எல்லாருக்கும் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு மதிய உணவு அன்னதானம் நடக்குது. உழைப்பாளர்கள் அவங்களுக்காக பாராட்டு, நன்றி. அருள்மிகு சித்தர் வீரராகவர் சுவாமி, பீச் ரோட், விரைவு சாலை, மயான பூமி அருகில், திருவொற்றியூர், சென்னை 19. அருள்மிகு வீரராகவர் சித்தர் ஜீவசமாதி. இது பாரிஸ், ராயபுரம், கல்மண்டபம் போகிற வழி, பீச் ரோடு, கடற்கரை சாலை, மாநகராட்சி மயானம், பட்டினத்தார் கோயில். அந்த லாரி வர இடம் தான் பட்டினத்தார் ஜீவசமாதி. பெருஞ்சோதி விஸ்வரூபம் எடுத்த வீரராக சுவாமி, ரொம்ப பழுதடைஞ்சு. இதெல்லாம் மயான பூமி. வீரராக சுவாமி 9566263712, எம் ஜானகிராமன் 9566263712. நண்படைக்கு ரசீது பெற்றுக்கொள்ளவும். ஒரு தீபாவளி பண்ணுறேன், குரு பூஜைக்கு எல்லோரும் வாங்கன்னு சொல்லிடு. உள்ளே டியூப்லைட் போட முடியாது, போட்டு விட்டு ஆமாம் பார்த்தேன். அற்புதங்கள் நிகழும் வீரராகவர் ஜீவசமாதி, 62வது ஆண்டு குரு பூஜை. நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்திருக்கேன். நீ எல்லாம் என்னெல்லாம் 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 ஷிர்டி சாய்பாபா, நந்தி பகவான், ஐயா தான் ஜானகிராமன். இளம் வயதில் நம்ம வீரராக ஜீவசமாதி நிர்வாகம் செய்கிறாரு, எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறார். சில குரு பூஜை ஓமா குரு பூஜை விழா ஓம் அருள்மிகு வீரராகவர் சித்தர்பீடம், 62வது ஆண்டு குரு பூஜை விழா. இன்று வந்து யாக பூஜை சிறப்பாக நடந்தது.
இப்போ அன்னம் பாலிக்கு பாலிப்பதற்காக அன்னதானம் செய்து கொண்டிருக்கார். காலை டிஃபன் அரேஞ்ச் பண்ணி கோயில் கோயில் மூலியமாக கொடுத்தோம். மதியம் வந்து அன்னதானம் நடைபெற இருக்கிறது. இன்று நாளை காலை 10 மணி அளவில் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம். 1 மணிக்கு அன்னதானம், 10 மணிக்கு அபிஷேக பூஜை, மாலை 5 மணிக்கு ஐயாவின் திருவுருவ படம் வைத்து வீதி உள்ளார். சிறப்பாக சித்திரை மாதம் முதல் தேதி ஆங்கிலத்தில் ஏப்ரல் 14, சித்திரை 1 ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் 14. நன்றி, நன்றி மகிழ்ச்சி. அனைவரும் வாருங்கள், சித்தர் அருள் பெறுங்கள். இந்த மாதிரி ஒரு விசுரூபமான சித்தர் வரலாறு இதுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவும் பராமரிப்பு இல்லாமல் இருந்த இடம் இந்த இது, மயானத்துக்குள்ளே. இதெல்லாம் மயான காம்பவுண்ட் சுவர், அந்த பக்கம் குடிசை வீடுகள்லாம் இருந்துச்சு. இவ்வளோ உயரமாக பள்ளத்தில் இருக்கிற இடம் பாருங்கள். இது வந்து நம்ம ஐயாவினுடைய அருளாலும் நண்பர்களுடைய முயற்சியாலும் ஜானகிராமனுடைய அவருடைய முயற்சினாலையும் இந்த இடம் இவ்வளோ ரொம்ப அற்புதமாக. சாமி வந்து விஸ்வரூபம்னா அதுக்கு இப்படி தான் அர்த்தம். எத்தனையோ இப்போ புகழ்பெற்ற சித்திரைகளாக இருக்குங்க. பட்டினத்தாரெல்லாம் வந்து இன்றைக்கி திருப்பணி செய்யப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் 1000 ஆண்டுகள் வரலாறு இருக்குது. ஆனால் இவர் வந்து இப்போ சமீப காலத்தில் நம்ம முன்னாடி எல்லார் முன்னாடியும் வாழ்ந்தவர். இவருடைய ஜீவசமாதி கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் மயானத்துக்கு உட்புறம் இருந்தது. இன்றைக்கி எல்லா மக்களும் உலகமும் பட்டினத்தார் அடுத்தபடியே திருவிழா அடையாளமாக இருக்கிறது இவருடைய ஜீவசமாதி. இங்கே வரவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்குது, கண்டிப்பாக வாங்க. நன்றி, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வீரராகவர் ஜீவசமாதி பக்கத்தில், வீரராகவர் ஜீவசமாதி இது பக்கத்தில் அரிச்சந்திரனுக்கு ஒரு பூஜை அறை இருக்கும். மாநகராட்சியுடைய உண்மையின் சொருபம் அரிச்சந்திரன் திருத்தலம் அரிச்சந்திரனுக்கு வச்சுருக்குது. இங்கே இதுதான் வந்து தண்டர்பேட்டை சாமி குப்புசாமியுடைய ஜீவசமாதி. ஒரு ஷெட்டு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. இது வந்து மின்மயானம் மாநகராட்சியில் வீரராக ஜீவசமாதி அரிச்சந்திரனுடைய கோயில். இது உள்ள அந்த வண்ண அடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து 5 சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம், இன்னும் வேலை இருக்குது. நம்ம ஜானகிராம் தான் வந்து 5 சித்தர் சமாதியை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இது உள்ளே நிறைய மயானத்துக்குள்ளே எல்லோரும் போகிறதுக்கு போயிடுவாங்க. ராத்திரி இங்கே வந்து படுத்துக்குப்பார். இதுதான் வீரராக ஜீவசமாதி. அது பக்கத்தில் குப்புசாமி ஐயான்றவருடைய ஜீவசமாதி. அவர் பெருஞ்சூர் தண்டார்பேட்டை வரதராஜ பெருமாள் கோயில் எதிர்க்கு சாமிகள் வாழ்ந்து தவம் செய்த இல்லம் இருக்குது. சுவாமி குப்புசுவாமிகள் அவதூதர் ஜீவசமாதி. ரொம்ப அருமையான இடம். எல்லா திருப்பணியும் இவர் தான் செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி மயானத்துக்குள்ள சித்தருடைய ஜீவசமாதி திருப்பணி செய்து சென்னை கார்னோடைய நானாச்சாரியர் அமைப்பு. மின்மயானம் டு அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பிட்வீன் 11:30 AM டு 12 noon. வெரி ஆஸ்பிஷியஸ் டைம். இட் ரிடியூஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ். ப்ளீஸ் ஃபாலோ திஸ், ஷேர் இட், லைக் இட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப். அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 AM முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள், முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது, ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும்.
ஆஇஓஏஇம் எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் என்கின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாகியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்ம விடைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சித்தருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடவள்ளி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். 9382689849 9382689849 உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.